கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் சீரியலில் இப்போ இந்த அப்டேட் வேறு லெவல் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க மகாநதி இப்போ ரீசெண்டாக டைமிங் கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைமிங் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ஸோ மகாநதியில் ஃபர்ஸ்ட் லவ்வபிள் பேர் அப்படின்னு பார்க்கும்போது நிவின் அண்டு காவேரி தான். ஸோ இவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு ஆஃப்டர் நடுவில் விஜய் என்ட்ரி கொடுத்தோன்னே காவேரி விஜய்க்கு இப்போ வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நிவீனுக்கு நடந்த மேரேஜை பார்த்து எல்லா பேருமே சேடாக இருக்காங்க. அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நிவீன் வந்து ராகினியவே மேரேஜ் பண்ணியிருக்கலாம், எதுக்கு இப்படி ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ இனிமே வந்து இவர் வில்லனா வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்ப விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க இனிமே நம்ம லைஃப்ல ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சம்திங் ஏதோ காவேரி விஜய்க்கு நடுவில் நடக்க போகுது, அதை மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஸோ நீங்க இந்த மேரேஜ் நடந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காம்படிஷனாக ரெண்டு ரியாலிட்டி ஷோ வரப்போகுது, பிக் பாஸ் அண்டு மகாநடிகை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா சேனல்ஸுமே ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. ஒன்று பார்க்கும்போது சீரியலில் 7 டேஸும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் காம்படிஷனுக்கு கண்டிப்பாக வரும். சேம் அதே மாதிரி ஜீ தமிழில் வந்து ஒரு நியூ ரியாலிட்டி ஷோ கொண்டு வந்திருக்காங்க மகாநடிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மகாநடிகை லேட்டஸ்ட்டு ப்ரொமோ வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அக்டோபர் 5, 8:30 இப்போ எப்படி டான்ஸ் ஜோடி டான்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஷோவும் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த ரியாலிட்டி ஷோவும் ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் மொத்தம் 3 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ஆண்டனி, அதுக்கு ஆஃப்டர் வந்து ஆக்ட்ரஸ் அபிராமி மேம், அதுக்கு ஆஃப்டர் வந்து ஆக்ட்ரஸ் சரிதா மேம். ஸோ இவங்க மூணு பேருமே வரப்போகிறாங்க அந்த மகாநடிகையோட ரியாலிட்டி ஷோ ஜட்ஜஸாக. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. அதுக்கு ஆஃப்டர் இப்போ கலைஞர் டிவிலையும் சில டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கோலங்கள் வந்து 10 AM கொண்டு வந்திருக்காங்க, தென்றல் வந்து 10:30, ஆதிரா வந்து 11 AM அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியல்ஸில் உங்கள் ஃபேவரட் என்ன அப்படின்னா கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.